ஹாய், இது வந்து எஸ்எஸ்சியிலேருந்து வந்திருக்க ஒரு புது நோட்டிஃபிகேஷன்ஸ். என்னென்னா, டிக்ளரேஷன் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல். இந்த எக்ஸாமினேஷனோடைய ஃபைனல் ரிசல்ட் வந்து வந்துட்டு என்றைக்கின்னா 18 அக்டோபரே வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து என்னென்னா, டோட்டல் வேகன்சிஸ் வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா 4791 வேகன்சிஸ் டோட்டலில் இருக்குது. அவங்க வந்து எடுத்திருக்கதும் ஃபுல்லாகவே வந்து எடுத்துட்டாங்க. 4791 வந்து மெம்பர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வேகன்சி அந்த லிஸ்ட் வந்து ஃபில் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து டயர் 1 டயர் 2 எக்ஸாமோடைய மார்க் வந்து ரெண்டுமே சேர்த்து தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க கட் ஆஃப் படி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒவ்வொன்றுத்துக்காக தனித்தனி கட் ஆஃபாக கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டகரி கோட்டில் வந்து என்ன எஸ்சி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து என்ன அலோகேட்டட்னா வந்து என்ன எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன டோட்டல் மார்க், டயரில் எவ்வளோ மார்க்கு, அப்புறம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஜாப்க்கு எவ்வளோ எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே கட் ஆஃப் மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோடது கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய நம்பர் இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 7 to 8 ஷீட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து அந்த போஸ்ட் நேம், கோட், டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும். நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. என்னென்னா ஃபைனல் ரிசல்ட் 11 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இது பண்ணல. ஏன் இந்த 11 கேண்டிடேட்ஸ்க்கு கோர்ட் கேஸ் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த 95 கேண்டிடேட்ஸ்க்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம், அதனால் அது வந்து என்ன ஹோல்ட் பண்ணி வச்சு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இதில் உங்களுடைய அந்த இதில் அந்த லிங்கில் கிளிக் பண்ணி, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் பார்த்துக்கோங்க. உங்களுடைய நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் ஆனால் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ.